பெசன் நகர் பீச்சில் நடந்த சம்பவம் ஒன்று சென்னை வாசிகளை உரையச் செய்து வருகிறது. சென்னை வேலச்சேரி அருகே உள்ள பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்தான் ஜெயராஜ் என்கிற ராஜன். இவருக்கு 25 வயது ஆகிறது. இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆவார். இவருக்கு கானா பாடல் என்றால் மிகவும் பிடிக்குமாம். அதனால் ஆட்டோ சவாரி இல்லாத நேரங்களில் அடிக்கடி கானா பாடி கொண்டிருப்பாராம். இவருக்கு திருமணமாகிவிட்டது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்துவிட்டார். தற்போது தன்னுடைய அம்மாவான லட்சுமியுடன் தான் வசித்து வருகிறார். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிழாவுக்கு போவதாக அம்மாவிடம் சொல்லிவிட்டு பெசன் நகருக்கு ஜெயராஜ் வந்துள்ளார். ஆனால் அன்றைய தினம் நள்ளிரவு 1 மணிக்கு பெசன் நகர் பீச்சில் ஜெயராஜ் சடலமாக கிடந்துள்ளார். அவரது வயிற்றில் கத்திரிக்கோள் பீர் பாட்டிலால் குத்தப்பட்டிருப்பதை பார்த்து அங்கிருந்தவர்கள் தகவல் தந்தனர். இதையடுத்து சாஸ்திரி நகர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ஜெயராஜின் சடலத்தையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியும் வைத்தனர். பிறகு ஜெயராஜை யார் கொன்றார்கள், என்ன காரணம் என்பது குறித்து விசாரணையும் மேற்கொண்டனர். மேலும் அந்த பகுதியிலிருந்த சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். அதே போல ஜெயராஜின் செல்போன் பதிவுகளை வைத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போதுதான் ஓட்டேரியை சேர்ந்த பெண் ஒருவருடன் ஜெயராஜ் கடைசியாக பேசியிருப்பதும் தெரிய வந்தது. எனவே அந்த ஓட்டேரி பெண்ணை சாஸ்திரி நகர் ஸ்டேஷனுக்கு வரவழைத்து விசாரித்தனர். அப்போதுதான் இது பாட்டு பாடுவதில் ஏற்பட்ட மோதல் என்பது தெரிய வந்தது. அதாவது பெசநகர் திருவிழாவில் பங்கேற்க அம்பத்தூர், ஓட்டேரி ஆகிய 2 பகுதிகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஓட்டேரி பகுதியை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தனக்கு அறிமுகமானவர்கள் என்பதால் ஆட்டோ டிரைவரான ஜெயராஜ் அவளுடன் சேர்ந்து கானா பாடல்களை பாடியுள்ளார். ஜெயராஜ் பாடிக்கொண்டிருந்த போதே அம்பத்தூர் பகுதியை சேர்ந்தவர்களும் கானா பாடல்களை பாட ஆரம்பித்து விட்டார்களாம். இதனால் 2 தரப்பினருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. பிறகு தகாத வார்த்தைகளில் பாடி கிண்டல் அடித்தும் இருக்கிறார்கள். இறுதியில் 2 தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு முற்றி அடிதடியிலும் இறங்கியிருக்கிறார்கள். அப்போது ஆத்திரமான அம்பத்தூர் பகுதியை சேர்ந்தவர்கள் கானா பாடல் பாடிய ஆட்டோ டிரைவரான ஜெயராஜை கத்திரிக்கோள் மற்றும் பீர் பாட்டிலால் சரமாரியாக குத்தி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். இவ்வளவு தகவலும் சாஸ்திரி நகர் போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து ஓட்டேரி அம்பத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த 6 பேரையும் சந்தேகத்தின் பேரில் பிடித்து பல்வேறு கோணங்களில் தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே சமயம் ஜெயராஜ் கொலையில் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பது குறித்தும் தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வருகிறார்கள். ஓட்டேரி பெண் யார் என்று தெரியவில்லை. ஜெயராஜ் அவர்களிடம்தான் கடைசியாக பேசியும் இருக்கிறார். எனவே விசாரணை தற்போது மும்முரமாக நடந்தும் வருகிறது.